2/11/2016 நவம்பர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. துர்முகி வருடம் ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி. இன்று திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமான் பவனி வரும் காட்சி. சிக்கல் சிங்கார வேலவர் காலை மோகனாவதாரம். சுபமுகூர்த்த தினம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகுகாலம் பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 வரை. சந்திராஷ்டமம் பரணி கார்த்திகை. Thank you.
திருமந்திரம் என்பது ஒரு ஞான திறவுகோல். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்னென்ன சிக்கல்கள் வருகின்றன, என்னென்ன துயர் வருகின்றன, எல்லாவற்றிலும் நாம் ஈடுபட்டு அதில் வெற்றி காண வேண்டும் என்றால் திருமந்திரத்தை படிக்க வேண்டும். 3000 பாடல்களை தொடர்ச்சியாக அன்றாடம் காலை நேரத்தில் சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது. இங்கே 3வது தந்திரத்திலே 15வது தலைப்பு ஆயுள் பரீட்சையிலே 788வது அருமையான திருமந்திர பாடல். அது அருளும் மருள் ஆனது உலகம் பொது அருளும் புகழ் ஆனார்க்கு நாளும் மது அருளும் மலர் மங்கையர் செல்வி இது அருள் செய்யும் இறை அவன் நாமே. அதாவது அருள் மருள் இரண்டையும் இதில் விளக்குகின்றார். மருள்னா மயக்கம் என்று பொருள். அருள் என்றால் இறைமை, தெய்வத்தன்மை. இப்போ தெய்வத்தன்மைக்கு எதிரான ஒரு சொல் இருக்கும்னா அது வந்து அஞ்ஞானம்தான். மெய்ஞானம் என்பதற்கு எதிர்ச்சொல் அஞ்ஞானம். அதாவது அஞ்ஞானம் என்றால் இருள், ஞானம் என்றால் ஒளி. இரவு நேரம் என்பது மயக்கத்திற்குரிய நேரம். காலை அதிகாலை, அதனால்தான் காலை நேரத்தில் எழுந்து நாம் தியானம் செய்யணும், தவம் செய்யணும், பிராணாயாமம் செய்யணும். ஓசோன் காற்றில் அந்த உயிர் சத்து நமக்கு இருக்குது. அதான் காஸ்மிக் எனர்ஜி அப்போ நிறைய கிடைக்கிறது. நீங்கள் உச்சி வெயில் 12 மணிக்கு இன்னும் வேர்வை தான் வரும். காலையில் 4 மணிக்கு உட்காந்து தியானம் பண்ணுங்கள், இறைவனே உங்களுக்குள்ளே வருவார். ஏன்னா அந்த விடியற்காலை நேரம், காலை நேரம் தான் ஞானத்துக்குரியது. அஞ்ஞானத்துக்குரியது இருள் நேரம். அதைத்தான் நீங்கள் பாகுபடுத்தி சொல்கிறார். அருளும் மருள் ஆனது உலகம். இந்த உலகமே மாயையால் ஆனது. மாயைன்னா உங்களுக்கு தெரியும், மருட்சி செய்யக்கூடியது, நம்மை மயக்கக்கூடியது. இந்த மயக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருந்து கொண்டு தான் மகிழ்ச்சியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எது உண்மை எது பொய்னே தெரியல நமக்கு. அதாவது உண்மை எது போலி எது பொய் எது என்று தெரிவதற்குள் நம் வாழ்நாளே முடிந்து விடுகிறது. இதை தெரிந்து கொள்வதுதான் வாழ்க்கை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு திருவள்ளுவர். எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு ரெண்டு தர சொன்னார் வள்ளுவர். நீ கேட்பதெல்லாம் உண்மை இல்லைப்பா, நீ பார்ப்பதெல்லாம் உண்மை இல்லைப்பா. அப்போ எது உண்மை என்றால் உண்மையை நீ ஆராய்ச்சி செய்து தெரிந்து கொள். ஒரு மரத்தை பார்க்கிறோம், நம் கண்ணுக்கு மலர்கள் தெரிகின்றன, அழகான கனிகள் தெரிகின்றன. உண்மையிலேயே அந்த மலர்களும் கனிகளும் அந்த மரத்தில் இருப்பதற்கு காரணம் என்ற ஒரு உண்மையை ஆராய்ச்சி செய்ய வேண்டுமென்றால் வேரை தோண்டி பார்க்கணும். அந்த வேர் வலிமையாக இருந்தால்தான் மரம் நிற்கிறது. ஆனால் வேர் என்பது மண்ணுக்குள் இருக்கிறது, பார்த்தால் தெரியாது. அப்படி இந்த உலகத்திலே ஞானம் என்பதும் உண்மை என்பதும் வேரை போல மறைந்திருக்கின்றது. அப்போ நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்றால், எப்படி வேர் இருப்பதை நாம் அனுமானத்தால் உணர்கிறோமோ, அறிவால் உணர்ந்து கொள்கிறோமோ, அப்படி இறைவனையும் நாம் ஞானத்தால் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொள்ளாவிட்டால் அதுதான் மயக்கம், மருள் என்று சொன்னார். ரொம்ப அருமையாக சொன்னார். இறைவனை நாம் உணர்வதற்காக என்ன செய்ய வேண்டும்? அந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுப்தி ஆகியில இங்கே கொண்டு நிறுத்திட்டு, சகசிரதலம் என்பது 1000 இதழ்களை உடைய ஒரு தாமரை. அது எப்படி இருக்கிறதா? கவிழ்ந்து இருக்கிறதாம். அது என்ன செய்யணும்? தியானம் செய்து 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 மூச்சை அடக்கி பிராணாயாமம் செய்து கவிழ்ந்திருக்கக்கூடிய தாமரையை அப்படி தலைகீழ நிமிர வைக்கணும். அப்படி நிமிர வைத்து விட்டால் நமக்கு ஞானம் கிடைக்கிறது, முக்தி கிடைக்கிறது. அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த சகசிரதலத்தில் உள்ள அந்த தாமரை சாதாரணமாக ஸ்கேன் பண்ணாலாம் மண்டையில் தெரியாது. இது வந்து ஞான விஷயமான ஒரு பொருள். எனவே தியானத்தின் மூலம்தான் அந்த தாமரை, கவிழ்ந்திருக்கக்கூடிய தாமரையை நாம் நிமிர்க்க முடியும். அதுதான் அருள். இல்லையென்றால் வாழ்நாள் முழுவதும் நாம் மருள் மருளாளராகத்தான் வாழுகிறோம். எனவே நாம் அருளாளர் ஆவதற்கு திருமூலருடைய வழியிலே முயற்சி செய்வோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீ சைலேசதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் இதேந்திர பிரவணம் வந்தே ரமஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம்
நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஒரு தாயார் தன்னுடைய மகள் காதல் கொண்டதன் பிற்பாடு அவள் படுகின்ற அந்த காதல் லீலைகளையெல்லாம், காதல் பிரிவு துயர்களையெல்லாம் பார்த்து, இப்படி ஒரு மகளை நாம் பெற்றிருக்கின்றோமே, இவளை எப்படியெல்லாம் வளர்த்தோம் என்ற நிலையிலிருந்து ஒரு பாடலை இயற்றினால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு பாசுரம்தான் இப்பொழுது நாம் கேட்க இருக்கின்றோம். தன்னுடைய மகளுக்கு உலகமே தெரியாது என்கின்றார் இந்த தாய். அப்பொழுது எப்படி காதல் செய்தாள் என்று கேட்டால், அவளுடைய தோழிமார்கள்தான் அவளை இப்படி ஒரு தலைவனிடம் அழைத்து சென்று இப்படி காதல் வயப்படும்படி செய்துவிட்டனர் என்று குற்றம் சாட்டுகின்றார். நாம் இன்னைக்கு கூட பார்க்குறோம் பாருங்க, அவரவர்களுடைய பிள்ளைகள் நல்லவர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. அப்போ எப்படி இந்த தவறு செய்தான் அப்படின்னு கேட்டால், அவனுடைய நண்பர்கள்தான் இப்படி செய்ய தூண்டிவிட்டனர் என்று சொல்லுவார்கள். அப்படி நாம் பார்க்கின்ற இந்த நடைமுறையை, இந்த நடப்பியலை அன்றே ஆழ்வார் காண்பித்திருக்கின்றார். என் மகளை உலகமே தெரியாமல் வளர்த்து வைத்திருந்தேன், ஆனால் அவளுடைய தோழிமார்கள் அவளை கண்ணன் என்கின்ற அந்த ஆழ மோழையில், அந்த குணக்கடலான அந்த கண்ணனிடம் கொண்டு போய் சேர்த்து அவன் மேல் காதல் வயப்படும்படி செய்துவிட்டனர். இதில் எந்த தவறும் என்னுடைய மகளுடையது அல்ல என்று பாடுகின்றார் ஆழ்வார். ஏழை பேதை ஓர் பாலகன் வந்து என் மகளை எழுகி தோழிமார் எல்லோரும் சூழ்ந்து செய்த சூழ்ச்சியை யார் குறைப்பேன், ஆழியான் என்னும் ஆழமோழையில் பாய்ச்சி அகப்படுத்தி மூழையுப்பறியாததென்னும் மூதுரையுமிழலே என்று ஆழ்வார் காண்பிக்கின்றார். ஒரு பழமொழியை இந்த இடத்திலே நமக்கு நினைவு காட்டுகின்றார். என்ன பழமொழி அது? மூழையுப்பறியாததென்னும். இந்த உணவு பண்டங்கள் இருக்கும், அந்த உணவு பண்டத்தை பரிமாறுவதற்குன்னு ஒரு அகப்பை வச்சிருப்போம். அந்த அகப்பையை நாம் எவ்வளவுதான் அந்த உணவுக்கு அடியில் விட்டாலும் சரி, அல்லது உணவுக்கு மேலேயே வைத்தாலும் சரி, அல்லது உணவு முழுக்க நாம் தடவி தடவி துழாவி துழாவி பார்த்தாலும் சரி, அந்த அகப்பைக்கு உணவினுடைய சுவை துளியும் தெரியாதாம். சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ என்பது சித்தர்களுடைய பாடல்கள். அதுபோல இந்த அகப்பைக்கு எப்படி உணவினுடைய சுவை தெரியாதோ, அதை போல என்னுடைய மகள் ஒன்றுமே அறியாதவள், உலகமே தெரியாதவள், அவளை கொண்டு போய் இப்படி ஆழ்ந்த ஆற்றிலே, ஆழ்ந்த கடலிலே அமிழ்த்தி விட்டனரே. இங்கு ஆழ்ந்த கடல் என்ன? குணக்கடலான, குணக்கொண்டலான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அவனுடைய அந்த அதீதமான குணத்தில், அவனுடைய பண்பில் என்னுடைய மகளை ஆழும்படி செய்துவிட்டனரே என்று தாய் பாடுகின்றாள். அப்படி பாடுகின்ற பொழுது ஒரு இலக்கண குறிப்பை விட்டு செல்கின்றார். நீங்கள்லாம் என்ன பண்ணணும், உடனடியாக ஒரு தாளையும் ஒரு எழுதுகோலையும் எடுத்து குறித்து கொள்ள வேண்டும். இது இலக்கண வகுப்பு. என்ன வகுப்பு? பால் வழுவமைதி அப்படின்னு ஒரு இலக்கண குறிப்பு இந்த பாசுரத்திலே ஆழ்வார் எடுத்து காட்டுகின்றார். ஆக ஆன்மீகத்திற்கும் தமிழுக்கும் வெகு தூரம் இருப்பதாக சிலர் சித்தரிப்பது முற்றிலும் பொய். இந்த பாசுரத்தில் பாலகன் என்ற ஒரு சொல்லை ஆழ்வார் பயன்படுத்துகின்றார். இவளோ மகள், அவளை எப்படி பாலகன் என்று சொல்ல முடியும், பாலகி என்று தானே சொல்ல முடியும் என்று கேட்டால், ஆசையின் காரணமாக, அன்பின் காரணமாக ஆண் குழந்தைகளை வாடி செல்லம் என்பதும், பெண் குழந்தைகளை வாடா செல்லம் என்பதும் நம்முடைய நடைமுறை. அதைத்தான் பாசுரங்களில் காட்டுகின்றார். அதற்குத்தான் இலக்கண குறிப்பு பால் வடு அமைதி என்று பார்க்கின்றோம். ஆண் பால் பெண் பாலாக மாறுவதும், பெண் பால் ஆண் பாலாக மாறுவதும்,
அந்த வழு அந்த குற்றம் அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பார்க்கின்றோம். அப்படி ஒன்றுமே தெரியாத, உலகமே தெரியாத குழந்தை பருவத்தில் இருந்த என்னுடைய மகளை இந்த தோழிகளெல்லாம் சூழ்ந்து கொண்டு போய் செய்த சூழ்ச்சியை நான் யாரிடம் சொல்லி புலம்புவேன்? அவள் என்னுடைய மகளானவள் அந்த கண்ணனுடைய ஆழ்ந்த குணத்திலே ஆழ்ந்து விட்டாளே என்று தாய் கூறுவதாக இந்த பாசுரத்தை வடித்து காட்டுகின்றார் ஆழ்வார்.